வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நகைகளை பிடிக்காத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் நம்ம கையால் நம்மளே செஞ்ச நகைனா சிம்பிளாக ஆனால் அழகாக சில்க்த்ரெட்டை வச்சு நம்மளே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நெக்லஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நெக்லஸ் செய்கிறதுக்கு சில்க்த்ரெட், சிசர், ஜரி த்ரெட், க்ளூ எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சில்க்த்ரெட்டை ஒரு லாங் சைஸ் நோட்டில் ஒரு 150 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் 150 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றியாச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இதோடைய எட்ஜில் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் நம்ம ரெண்டு பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இப்போவும் 150 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றி கட் பண்ணி க்ளூ தடவி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூணு இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போது அந்த மூணையும் சேர்த்து ஒன்றா ஒட்டிக்கலாம். இப்போது அந்த மூணு கார்னரையும் எடுத்து ஒன்றா ஒட்டிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஜட பின்னுவோமோ மூணு கால் ஜட, அதே மாதிரி மூணு கால் ஜட பின்னலாம். நார்மலாக நம்ம எப்போதும் பின்னுற மாதிரி பின்னலாம். ஆனால் த்ரெட்டை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடாமல் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நீட்டாக பின்னுங்க. நான் இப்போது சப்போர்ட்டுக்கு இந்த நோட்டை மேலே வச்சு அதுக்கு அடியில் அந்த பின்னலை வச்சு நான் பின்னிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவும் பின்னி முடித்தாச்சு. இப்போது இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணாதான் நம்ம பின்னிருக்க ஜட வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் நல்லா தாராளமாகவே நிறைய க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம நெக்லஸுடைய பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் டேசில் நெக்லஸ் தான் பண்ண போகிறேன். இப்போது டேசில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து அதில் ஜரி த்ரெட்டை வந்து ஒரு 50 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றிக்கிறேன். இப்போது 50 ஸ்ட்ராண்ட்ஸ் சுற்றிட்டேன். இப்போ அதை அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்து டேசில் மாதிரி அதை ரெண்டாக மடித்து மேலே அந்த ஜரி த்ரெட்டை எடுத்து சுற்றிக்கலாம். மேலே ஜரி த்ரெட்டை வச்சு சுற்றினதுக்கப்புறமா கீழே கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு டேசில்ஸ் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். டேசிலில் உள்ள எல்லா ஹேர்ஸும் கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பார்த்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேசில் ரெடி பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக அந்த டேசிலோட ஹெட்டில் நான் இப்போ கொஞ்சம் அந்த மெரூன் கலர் நூலை சுற்றுறேன். முதல்ல பண்ண ஜரி டேசில் மாதிரியே இப்போ நம்ம மெரூன் கலரில் டேசில்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான், 50 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த பாக்ஸில் சுற்றிட்டு வெளியில் எடுத்து அதை ரெண்டாக மடித்து அதுக்கு மேலே ஜரி த்ரெட்டை சுற்றி டேசில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போது ரெண்டு மெரூன் கலர் டேசிலும் மூணு ஜரி டேசிலும் ரெடி பண்ணிட்டேன். இதை இப்போது நம்ம நெக்லஸோட பேஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஊசி நூல் எடுத்து இந்த டேசிலை அந்த பேஸில் வச்சு நான் இப்போ ஒவ்வொன்றா தைக்க போகிறேன். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜரி த்ரெட்டை எடுத்து நம்ம நெக்லஸோட பேஸோட சென்டரில் கரெக்டாக வச்சு நான் இப்போ தைக்கிறேன். ஊசி நூலை நம்ம நெக்லஸோட பேஸோட அடியிலிருந்து வச்சு தைக்கிறேன்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேஸில் பேஸோடைய அடிப்பகுதியில் வச்சு தச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டேஸில் வச்சு தச்சாச்சு. இப்போது நான் அதுக்கு பக்கத்தில் மெரூன் கலர் டேஸில் வச்சு தச்சிட்டேன். இதே மாதிரி எல்லா டேஸில்ஸையும் வச்சு தச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா டேஸில்ஸையும் கரெக்டாக யூனிஃபார்மாக ஸ்பேஸ் விட்டு எல்லா டாசல்ஸையும் வச்சு தச்சுட்டேன். இப்போது நம்ம நெக்லஸ்க்கு பேக் ரோப் பண்ண போகிறோம். நான் இப்போது நார்மலாக வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு எப்படி நான் இந்த ரோப் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். இந்த ரோப் நிறைய மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக இந்த த்ரெட்டை மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த ரோப் பண்ணுறதுக்கு நான் அதே சேம் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த த்ரெட்டில் ஒரு 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நல்லா அதோடைய எட்ஜில் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம அந்த கம் போட்டு ஒட்டினதை அந்த பாக்ஸுக்கு மேலே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நல்லா முறுக்க போகிறேன். இப்போது டைட்டாக முறுக்கினதில் நம்மளுக்கு நல்ல த்ரெட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம நெக்லஸோடைய ஒரு சைடில் கம் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். நம்ம கம் போட்டு ஒட்டின இடத்துல பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே நல்ல நூல் சுற்றி விட்டுடலாம். நல்லா டைட்டாக நூல் சுற்றி விட்டிங்கன்னா இது பிரிஞ்சே வராது. இப்போது நான் ஒரு பக்கம் நல்லா அந்த ரோப்பை நெக்லஸோடு வச்சு நல்லா சுற்றி நூல் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம நெக்லஸோடைய ஒரு பக்கத்தில் நான் ரோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே ரோப் எடுத்து அதை இந்த மாதிரி முறுக்கி ஒரு எண்டை ஒரு கார்னர்லேயும் இன்னொரு எண்டை இன்னொரு கார்னர்லேயும் அட்டாச் பண்ணிட்டா முடிஞ்சுது. நான் இன்றைக்கி ரெண்டு பக்கமும் தனித்தனியாக பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெக்லஸ்க்கு நான் ரெண்டு பக்கமும் ரோப் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு ரோப்பையும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த நெக்லஸை நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது பின்னாடி ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டை. இந்த நெக்லஸ் வந்து சிம்பிளாக வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் இதில் எந்த பின்னோ ரவுண்ட் ஹூக்கு அந்த மாதிரி எதுவுமே அட்டாச் பண்ணல. இது ஈஸியாக சிம்பிளாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரியே விட்டுருக்கேன். நாட் போட்டு கூட நம்ம ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம இப்படியே விட போகிறதில்ல, இன்னும் நம்ம அழகுபடுத்த போகிறோம். இதில் கொஞ்சம் மிரர்ஸ் ஒட்ட போகிறோம். நான் இப்போது இந்த மிரர்ஸை இந்த நெக்லஸ் மேலே ஒட்ட போகிறேன். ஒவ்வொரு டாசில் மேலேயும் இந்த மிரரை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெக்லஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த பின்னுமே நம்ம யூஸ் பண்ணல. கட்டிங் பிளேயர் அந்த மாதிரி எந்த டூல்ஸுமே நம்ம இதில் யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரு சில்க் த்ரெட், நார்மலாக சில்க் த்ரெட்டை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நம்ம ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இந்த இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். இதை இன்னும் நல்ல நிறைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம சாரீக்கு மேட்சாக சில்க் த்ரெட் மட்டும் வாங்கிட்டால் போதும். இதை வச்சு நம்ம எவ்வளவோ ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சில்க் த்ரெட் பேங்கிள் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சாரீக்கு மேட்சாக நெக்லஸ், கம்மல், வளையல் இப்படி எல்லாமே மேட்சாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.